நாம் இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் இந்த வார்த்தை யாருக்கு கொடுத்த கொடுத்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவோடு கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் ஹலலூயா நன்றாக பாருங்கள் கர்த்தர் தாமே வேற யாரும் இல்லை வேறொரு தெய்வம் இல்லை வேற மனிதர்கள் யாரும் போகவில்லை யார் போறா கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார் என்று ஹலலூயாம் அருமையான தேவடைய ஜனமே இந்த யோசுவாவை பார்த்து மோசை சொல்லுகிறான் நான் என்ன செய்ய போகிறேன் மறிக்க போகிறேன் நான் மறித்த பிற்பாடு தேவன் கொடுத்த ஜனங்களை யார் நடத்த போகிறாய் நீ தான் நடத்தி செல்ல போகிறாய் ஹலலூயா ஹலலூயா ஆகவே நீ தான் இந்த ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டும் நீ தான் அந்த காணான் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க போறான் நான் என்ன செய்ய போறேன் மறிக்க போற இந்த இடத்துல நான் காணான் தேசத்தை பார்க்க முடியாது கர்த்தர் சொல்லிவிட்டார் ஆகவே இந்த ஜனங்களை போகிறாய் அவர்களுக்கு தேசத்தை போ போகிறாய் ஆகவே கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது என்று சொல்லி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் மோசியை கொண்டு யோசுவாவோடு சொன்ன வார்த்தை தான் நான் வாசிக்க கேட்டேன் ஹால லூயா அருமையான தேண்டி ஜனமே என்ன அருமையான வார்த்தை ஏனென்றால் யோசுவாவை நாம் பார்க்கும் பொழுது அவன் நூனின் குமாரன் என்று பார்க்கிறோம் அவர் ஒரு யுத்த வீரன் என்று பார்க்கிறோம் வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் ஹாலலூயா ஹலலூயா மோசையோடு இருந்த பொழுது மோசையும் ஆரோனும் ஊர் யோசுவா இவர்கள் இணைந்து தேவ சமூகத்துல ஒன்றாக இணைந்து நின்றவர்கள் ஹலலூயா கர்த்தர் ஊத்திற்கு அழைத்தார் அவன் திக்கு வாயும் உள்ளவன் என்று சொன்னதுனால மோசைக்கு ஹெல்ப் பண்ணும்படி யாரை கர்த்தர் அனுப்பினார் ஆரோனை அனுப்பினார் அவர்களுக்கு உதவியாக இந்த ஊரும் யோசுவாவும் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ்டினமே அவர் அழகாக வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார் ஹலலூயா யார் போவார் கர்த்தர் வேற யாரும் உனக்கு முன்பாக போக மாட்டார் வேற ஒரு தெய்வம் உங்களை வழி போகிறது இல்ல உங்களுக்கு முன்பாய் போகிறவர் கர்த்தர் அவர் என்ன உன்னோடு இருப்பார் உன்னை உன்னை விட்டு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் வேண்டான் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்ல போகிறார் இந்த சபைக்கு முன்பதாக தாமே கடந்து செல்ல வருகிறார் அவர் நம்மை நம்மை விட்டு விட்டு விலகுவதில்லை ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் இருக்கிறார் அவர் நம்மோடு நம்ம அந்த எதிரான சூழ்நிலைகளை பார்த்து ஆவியானவர் இன்றைக்கு சொல்கிறார் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது லூயா கரங்களை தட்டி நாம் பெற்றுக்கொள்ளா அருமையான தேம்டினமே நமக்கு முன்பதாக கர்த்தர் ஒருவர் தான் இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு முன்பாய் கடந்து வருவார் ஹலலூயா நீ வேதனையாய் அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் கலங்கி திகைத்து பாய்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் உன்னோட வந்து அவர் சொல்வார் நான் உன்னை விட்டு விழவ மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஹலலூயா இந்த யோசுவாவை நீங்க பாருங்க யாத்ராக எழுதின புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு யோசுவாவை குறித்து ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம் யோசுவா எப்படியாக இணைந்து நின்று ஊழியத்தை செய்தான் என்று அங்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது ஹாலலூயா அருமையான தீம்பி ஜனமே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் ரவிதீமிலே ஹாலலூயா ரவிதீம் என்ற பள்ளத்தாக்கின் அவர்கள் வந்து கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீர் இல்லை என்று அவர்கள் கண்டு அந்த ரெவிதி என்ற இடத்திலே அவர்கள் இஸ்ரோவேல் புத்திரர் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் யாத்ராகும் பதினேழாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் எக்ஸ்டடஸ் செவென்டீன் எயிட் டூ சிக்ஸ்டீன் அந்த வசனத்தில் இந்த சம்பவம் எழுதியிருக்கிறது அங்கு ரெவி ரெவிதி மிலை பாலைமிறங்கி இருக்கிறார்கள் ரெவிதி வந்த பிறகு பிற்பாடு அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது ஹலலூயா குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் முறுமுறுக்கும் பொழுது கர்த்தர் அங்கு தண்ணீரை கொடுக்கிறார் அதன் பிற்பாடு அமிலேக்கியர்கள் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ண கடந்து வருகிறார்கள் என்று நாம் அங்கு பார்க்கிறோம் அருமையான தேவடி சினமே இந்த யோசுவா என்ன செய்தான் பாருங்க இந்த அமலேக்கியர் இஸ்ரேவேல் புத்திரருக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தத்திற்கு வரும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் மோசை சொல்லுகிறான் என்ன செய்ய வேண்டும் நாம் அமுலிக்கியோரோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும் யோசுவா தான் இவர்களோடு என்ன செய்ய போகிறான் யுத்தம் பண்ண போகிறான் ஆரோனும் ஊரும் என்ன செய்ய வேண்டும் என்னை நீங்கள் எனக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கு மலையின் மேல் ஏறி அங்கு நிற்கும் பொழுது தன்னுடைய கரத்தை அவன் சொல்லுகிறான் மோசை சொல்லுகிறான் என்னுடைய கரம் உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அமிலக்கியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவார்கள் என்னுடைய கரம் இப்பொழுது குறைந்து 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 இப்படி கீழே வரும்பொழுது பொழுது இஸ்ரோவேல் ஜனங்களை முறியடிப்பார்கள் என்று அப்பொழுது இப்படி சொல்லும்பொழுது இந்த ஆரோணம் ஊரும் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா அவன் கை கரத்தை மோச ரொம்ப நேரம் உயர்த்தி பிடித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் காலையிலிருந்து தொடங்கிய சித்தம் அமிலக்கியர்களை யோசுவா முறியடித்துக் கொண்டிருக்கிறான் அவன் கரத்தை உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கும் பொழுது எவ்வளோ தான் கரத்தை நம்ம உயர்த்தி பிடித்து கொண்டிருக்க முடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருப்போமா முடியாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கஷ்டப்பட்டு உயர்த்தி வச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு ப்ரிப்பேடு என்ன கொஞ்சம் கொஞ்சமா கை கீழே இறங்கு ஹலலூயா இவன்டையோ மோசியுடைய கை கீழே இறங்க இறங்க இஸ்ரோ வீரர்களுக்கு தோல்வி அப்போ இவர்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வருது இவன் சொல்றான் ஆரோனும் ஊரும் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் மோசையுடைய கரத்தை ஆரோன் ஒரு பக்கத்திலும் ஊர் ஒரு பக்கத்திலுமா இருந்து மோசையுடைய கரத்தை என்ன செய்கிறாங்க தாங்கி பிடித்து உயர்த்தி வைத்திருக்கிறாங்க ஹால லூயா ஹால லூயா யோசுவா என்ன செய்கிறான்னு தெரியுமா காலை முதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரை சூரியன் மறையிற வரைக்கும் மோசையுனுடைய கரத்தை யாரெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கா ஆரோனும் ஊரும் கரம் உயர்ந்திருக்க உயர்ந்திருக்கிற அவர்கள் என்ன செய்கிறார்கள் அமிலேக்கியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஹாலலூயா யோசுவா அமிலேக்கியர்களை முறியடித்து அவன் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொருவரை வெட்டி சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறான் பட்டை கருக்கினால் ஒவ்வொரு ஆட்களை அமிலேக்கியர்களை வெட்டி கொண்டுபட்டு இருக்கான் ஹாலலூயா இஸ்ரவேல் புத்திரருக்கு அங்கு என்ன வருகிறது ஜெயம் கடந்து வருகிறது ஹாலலூயா ஹாலலூயா அருமையான தேவடி சினமே இந்த மோசேட கரத்தை ஊழியக்காரனோடு இந்த ஊரும் ஆரோனும் சேர்ந்து இணைந்து இருந்ததுனால இஸ்ரோவேல் கிடைத்தது வெற்றி கிடைத்தது யோசுவா எல்லாருக்கும் முன்பத அமிலக்கியர்களை யுத்தம் செய்து அவன் ஒரு யுத்த வீரனாய் இருந்தபடியால் ஒரு இளைஞனாய் இருந்தபடியால் கத்தருக்காய் வைராக்கியமாய் அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம் தனிமையாக என்ன செய்தான் முறியடித்தான் என்று பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஒரு யோசுவாவை பார்த்துதான் கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து வருவார் ஹாலலூயா அருமையான தேவ்டே இந்த வாக்கு கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சபைக்கு தருகிறார் ஒருவேளை ஒன்று ரெண்டு மூன்று பேராக இருந்தாலும் இந்த வாக்கு பிடித்து உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து வருவார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை அருமையான தேவ்டேனமே அப்படிப்பட்ட யோசுவாவை தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நாம் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம் அவன் தேவனுக்கு ஒரு வைராக்கியம் என வாலிபனாய் இருந்தபடியால் தேவன் அவனை தெரிந்து கொண்டார் மோசேக்கு அதன் பிற்பாடு அதுதான் நாம் பாடினோம் மனமே நான் உன்னை தினமே லூயா அப்படியாக யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்து இப்பொழுது மோசே இறந்து போகிறான் கர்த்தர் மீண்டும் அவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மீண்டும் அவனை பலப்படுத்துகிற அவன் ஏதோ ஒரு வகையில் கலங்கி திகைத்து இருக்கிறான் ஹாலலூயா அதனாலதான் கர்த்தர் அவனை திடப்படுத்தும்படி இந்த வார்த்தையை கொடுக்கிறார் அருமையான தேவை ஜனமே அவன் ஒரு யுத்த வீரன்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்த அமிலேக்கரை முறியடித்தவன் தான் ஆனாலும் அவனுக்குள் ஒரு பயம் ஆண்டவரே இந்த மோசை இறந்த பிற்பாடு நான் தனிமையாக இந்த இஸ்ரோவேலி ஜனங்களை எப்படி நடத்தி செல்வேன் ஐயோ இவர்கள் எத்தனை நன்மைகளை அற்புதங்களை கண்டு பிறகும் இவர்கள் எத்தனை தடவை மோசையை கல்லறிந்தார்கள் கல்லறியை பார்த்தார்கள் முறுமுறுத்தார்கள் அவர்களுக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லி முறுமுறுத்த பொழுது பரலோகத்திலிருந்து மேலே இருந்து என்ன செய்தார் ஆண்டவர் மன்னாவையும் கர்த்தர் கொடுத்தார் தண்ணி பொழுது மாறா இந்த கசப்பு தண்ணீரை தித்திப்பாய் மாற்றி அவர்களுக்கு அற்புதங்களை செய்தும் அவர்கள் திரும்ப 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 மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருந்தார் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவனை கண்டும் தேவனை அறிந்தும் இருந்த அற்புதங்களை பெற்ற ஜனங்களும் கூட இப்படி செய்கிறார்களே இந்த நிலைமைன்னா யோசுவா எனக்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று ஒரு கலக்கம் ஒரு பயம் ஹாலலூயா அவன் கலக்கம் அடைந்து பயம் அடைந்து தான் மோசேக்கு இந்த வார்த்தை கொடுத்து நீ யோசுவாவோடு சொல் என்று அவர் சொன்னார் ஹாலலூயா அடுத்ததாக யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் மீண்டுமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் யோசுவாவோடு வாசிங்க சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை யாரும் உனக்கு முன்பா என்ன செய்ய மாட்டாங்க எதிர்த்து சண்டைக்கு வரமாட்டாங்க ஹால லூயா ஏனென்றால் நான் மோசியோடு இருந்த தேவன் நான் மோசியோடு இருந்த அற்புதங்களை அதிசயங்களை நீ கண்டிருக்கிறாயே அவனோடு இருந்து அற்புதங்களை செய்து காரியங்களை நடப்பித்த தேவன் நான் மோசியோடு இருந்தது போல என்ன செய்வேன் உன்னோடு இருப்பேன் நீ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மீண்டும் வாக்கு கொடுக்கிறான் ஹாலலூயா ஹாலலூயா நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையான தேவண்டுமே சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை பார்த்து கலங்கி போய் நடு நடுங்கி போய் பாய்ந்து போய் இந்த ஊழியம் எப்படி ஆயிருமோ இந்த ஊழியம் அப்படி ஆயிருமோ சபை இப்படி இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்னுடைய குடும்பத்தில் இப்படி இருக்கிறது என்று ஒருவேளை த தவித்து போய் கலங்கி போயிருக்கலாம் ஆனால் தேவனை மட்டும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் ஹாலலூயா இன்றைக்கு ஆண்டவர் யோசுவா அந்த நேரத்திலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவன் விசுவாசித்தான் பாருங்க கர்த்தர் திடப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அவன் கலங்கி கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் வேதனை ஒரு ஆண்டவர் இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் என்று ஒரே வேதனை அவனுக்கு கலக்கம் மோசே இறந்து போக போகிறான் என்ன செய்வது என்று வேதனையோடு இருக்கிற சூழ்நிலையில தான் ஆண்டவர் அந்த வார்த்தை ஹாலலூயா ஆகவே அருமையான தேவ்டை செனமே உடைய வாழ்க்கையிலே எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போக போகிறார் ஹலலுயா உன்னோடு அவர் கடந்து வருவார் நீ உயிரோடு இருக்குனாலும் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை அவள் அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார் வெட்கப்படுத்த மாட்டார் அவர் கைவிட மாட்டார் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் இப்படிதான் ஹலலூயா எவ்வளவு அற்புதங்களை கண்டாங்க எவ்வளவோ அதிசயங்களை நடத்தி கொண்டு வந்த ஊழியக்காரன் மேலே கல்லறிய பார்த்தார்களா இல்லையா கல்லறிய பார்த்தார்கள் முறுமுறுத்தார்களா திட்டினாங்களா அவமானப்படுத்தினாங்களா கேவலமா இவையெல்லாம் என்ன ஒரு ஊழியக்காரன் எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு கொல்றதுக்கு அங்கே தெய்வத்தை பார்க்க போறேன் என்று சொல்லி ஆஹ் தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறேன் என்று சொல்லி எங்களை கொல்றதுக்கு அங்கே கொண்டு வந்தாங்க என்று சொல்லி எவ்வளோ கேவலம் கேவலமா இஸ்ரோவில் ஜனங்கள் கேட்டாங்க ஒருவேளை இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் கர்த்தர் கடந்து வருவார் வேற ஒருவரும் உங்களோடு வருவதில்லை ஹாலலூயா மனிதன் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி கடைசி வரை உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அவன் விட்டு விட்டு சென்று விடுவான் இந்த ஊழியத்துக்கு நாங்கள் நிற்போம் என்று சொல்லி விட்டு விடுவான் ஆனால் எந்த கூட அருகிலே இருப்பவர் நம்முடைய தேவன் ஆகவே நீங்கள் பயப்படவும் கலங்க வேண்டாம் வாழ்க்கை முன்னிலைமை பார்க்கலும் கேடுள்ளதா இப்ப நிலைமை அமைந்துவிடும் கர்த்தரை மட்டும் நோக்கிப்பார் கர்த்தரை மட்டும் நோக்கிப்பார் ஹாலலூயா மனுஷனை நம்பாத அவன் சொல்லுவான் நான் உன் கூட இருப்பேன் என்று இருக்க மாட்டான் ஹாலலூயா பிரச்சனை வரும் பார்த்தீங்களா விட்டுட்டு ஓடிடுவாங்க ஹலலூயா அவர் யோசுவாவை எப்படி எடுத்து பயன்படுத்தினார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யோசுவாவின் காலத்தில் தான் யோர்தான் அவர்கள் யோர்தானை கடக்க நேரிட்ட பொழுது யோஸ் தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய கால்கள் அந்த தண்ணீரில் பட்டவுடனே யோர்தான் இரண்டாக பிரிந்தது அவர்கள் அதன் வழியாய் கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் எரிகோ எதிராக இருந்தது யோசுவாவின் தான் எரிகோவை தகர்த்து அவர்கள் என்ன செய்தார்கள் மதிலை இடித்து அடுத்த இடத்திற்கு கடந்து சென்றார்கள் அதே போல இந்த யோசுவாவை போல ஒரு மனிதன் சூரியனை நில் என்று சொன்னவுடனே நின்றதும் சந்திரனை நீ இங்கு தரித்த என்று சொன்னதும் அவன் சொன்ன ஒரு மனுஷன் பேச்ச கேட்டு தேவன் படைத்த இந்த சூரியனு சந்திரனு நின்றது யாரை யாருடைய வார்த்தை கேட்டு யோசுவா ஹலலூயா அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வார்த்தை கேட்டு சூரியன் சந்திரனும் இதுவரை நின்ற நின்றதே இல்லை என்று சொல்லி வேத வசனத்துல எழுதியிருக்கிறது ஹலலூயா இந்த வார்த்தை வாசிக்கலாம் யோசுவா பத்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு வசனத்தை வாசித்து பாருங்கள் யோசுவா பத்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதினான்கு ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் சூரியன் தரித்தது சந்திரன் நின்றது ஆமேன் யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறை ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளையத்தின் நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் ஹலலூயா கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அந்த இடத்துல நிறுத்தினது இந்த ஒரு சம்பவம் தான் ஹலலூயா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஒரு வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரனா யோசுவாவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் ஹலலூயா ஹலலூயா அருமையான தேவைய ஜனமே கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே யோசுவாவை நடத்தினார் ஒருவனும் அவனுடைய வாழ்க்கையில அவன் தே இஸ்ரோவேல் ஜனங்களை நடத்தி வந்த நாட்களில் ஒருவனும் எதிர்த்து நின்றதே இல்லை ஹலலூயா சத்துருக்களை ஆயை முறியடித்தான் எரிகோவை தகர்த்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எதிர்த்து வந்த ஒவ்வொரு சத்துருக்களையும் அவன் முறியடித்து ஜேத்தை கண்டுகொண்டார்கள் ஹாலலூயா யோசோவை கொண்டுதான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் உண்மை தேவன் உனக்கு வாக்கு தத்தம் தந்தார் என்றால் இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையிலும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அருமையான தேம்டினமே ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை மோசையோடு இருந்த நான் உன்னோடு இருப்பேன் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களோடு அவர் இருக்கிறார் ஹல லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னோடு கூட இருந்து இந்த சபையோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கரங்களை தட்டி இந்த நாங்கள் சுதந்திரத்து கொள்ளுகிறோம் ஆண்டவரை சபையில கர்த்தர் ஆண்டவரை நிறைவேற்றும் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் ஆகவே அருமையான தேவண்டி சனமே நம் இந்த வார்த்தையை தியானித்தோம் யோசுவாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் தாமே உங்கள் முன்பாக அவர் கடந்து செல்வார் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் உங்களோடு இருப்பார் ஹலலூயா ஆகவே என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் சூழ்நிலையை பார்த்து எதிர்த்து வருகிற மனிதர்களை பார்த்து எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்பட்டு பயப்படுவோம் என்றால் கடைசி நாட்களில் வருகிற ஆபத்துக்கு நாசமோசத்துக்கு நம்ம எப்படி எதிர்த்து நிற்க முடியும் அருமையான தேவண்டி சின்னமே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையே நம்ம சால்வ் பண்ண முடியாமல் இருந்தால் கடைசி நாட்களில் சத்ரு நம்மோடு போராட வருவான் எப்படி நாம் ஜெயிக்க முடியும் ஆகவே அருமையான தேவண்டி சின்னமே சபையில் இருந்து தரித்திருந்து தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவ வசனத்தோடு சத்ருவை ஜெயித்து நாம் நாளுக்கு நாள் ஜெயத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையில நாம் உயர்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் ஆகவே நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஹால லூயா ஹால லூயா